திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி அருகே கரும்புக்குப்பம் கிராமத்தில் கோவில் குளத்தில் மூழ்கி 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனை தெரிவித்துள்ளார். உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த போது 11 வயது சிறுமி ஆழமான பகுதிக்கு சென்றதால் அந்த சிறுமியை காப்பாற்ற முயன்ற மற்ற இரு பெண்களும் இரு சிறுமிகளும் ஒருவர் பின் ஒருவராக குளத்தில் மூழ்கி உயிரிழந்தனர். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நாளை நடைபெறும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின், கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி ஆர் பாலு உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 19ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் எழுப்ப வேண்டிய முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. நீதிமன்ற வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள இருப்பதாக தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தை தூய்மையாக பராமரிக்க உத்தரவிடக் கோரி ராஜ்குமார் என்பவர் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் நீதிமன்றத்தில் உள்ள சிலைகள் தூய்மைப்படுத்தப்படாமல் இருப்பதாக சுட்டிக்காட்டினார்கள். எனவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தாமே நேரடியாக ஒரு வாளி மற்றும் துப்புரவு உபகரணங்களுடன் வந்து நீதிமன்ற வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தார். இந்த பணிக்கு தம்முடன் வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி கேட்டுக்கொண்டார். மகாராஷ்டிராவில் சுகாதாரத்துறையில் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கான வயது வரம்பு 61லிருந்து 62ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனை மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜேஷ் டோபே தெரிவித்தார். கொரோனா தடுப்பு பணிக்கு மருத்துவ பணியாளர்கள் அதிக அளவில் தேவைப்படுவதால் மகாராஷ்டிரா அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அமைச்சர் ராஜேஷ் டோபே விளக்கம் அளித்தார்.